நம்ம எபிக்ரிகாப் சேனலில் இது வரைக்கும் ஒரு 5க்கும் மேற்பட்ட கோர்சஸ், அதாவது ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் நம்ம உருவாக்கியிருக்கோம். அது சிலதெல்லாம் ஆன்லைன் பயிற்சிகளாக இருக்குது, சிலதெல்லாம் பர்சனல் கோர்ஸாக இருக்குது. நம்ம கோர்ஸில் இருக்கிற நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், இந்த கோர்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, நம்ம கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ யார் எடுத்தாலும் அவங்க லைஃப்பில் இதை கிளியராக பொருத்தி பார்க்க முடியும், அவங்க பிரச்சனைகள் என்னென்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த கோர்ஸ்லேயே இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்குது லைஃப்பில், வந்து இதை ஒவ்வொரு கோர்ஸ் எடுக்கும்போதும் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் புரியுது, நம்ம மிஸ்டேக்ஸ் நமக்கே கிளியராக தெரியுது, அது எப்படி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி, இன்கேஸ் நீங்கள் ஒரு கோர்ஸ் ரன் பண்ண போகிறீங்க, நாட் ரிலேட்டட் லா ஆஃப் அட்ராக்ஷன், எனி கோர்ஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா எப்படி பண்ணலான்ற ஒரு பேசிக் ஐடியாக்காகவும், நான் இந்த ஒரு 7 வருஷத்துக்குள்ள இந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறத நான் எப்படி நான் பண்ணேன்றதையும் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் என் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஈர்ப்பு விதியை பற்றி பேசுகிற நான் மட்டும் கிடையாது, தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி இது சம்மந்தப்பட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இல்லாமல் வெளியிருந்து கூட நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதி பற்றின ப்ராசஸ், அதனுடைய கோர்சஸ் அப்படி நிறையா கொடுக்குறாங்க, சில பேர் பர்சனல் கவுன்சிலிங்காக கொடுக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ரெண்டுமே நம்ம பண்ணியிருந்தோம். அதாவது நான் ஒரு 2017 ஸ்டார்ட் பண்ணேன், இனிஷியல் பீரியடில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் நான் பப்ளிஷ் பண்ண ரிலேட்டட் டு லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் பேச பேச ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கேள்வி கேட்பான், அவ்வளோதான், அது இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது. இது போக போக என்னாச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குதுன்னு புரிஞ்சப்போ, அதாவது இந்த பிரச்சனைக்கு இது பண்ணலான்னு தெரிஞ்சப்போ, எல்லோரும் வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு ப்ராப்ளம் சொல்லி சொல்லி என்ன பண்ணலாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு கேட்பாங்க. பட் நான் இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப புதுசு, இந்த மாதிரி கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லை லைஃப் கோச் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது, இப்படி ஒரு டெர்மினாலஜி இருக்குது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிராட்டிடியூட் எடுத்துக்கிட்டால் அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக இருக்கும். அதாவது கிராட்டிடியூட்னா இதுதான், இதுக்கு தான் பண்ணணும், இது பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும், இது ஏன் வந்து ஈர்ப்பு விதி அடிப்படைன்ற மாதிரி நிறையா பண்ணியிருப்பேன். அது மாதிரி 55x5 பண்ண, விசுவலைசேஷன் பண்ண, ஸ்கிரிப்டிங் பண்ண, ஆல்மோஸ்ட் நம்ம பேசிகிட்ருக்கிற எல்லா பயிற்சிகளுக்குமே ஒரு 5 to 6 வீடியோஸ் கொண்ட வெப் சீரிஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், கீழே கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். பட் இப்படி கொடுத்தப்போ இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பயிற்சிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். நான் போய் எப்படி கற்றுக்கிட்டேன், நான் போய் இந்த மாதிரி யார்கிட்ட கோர்ஸ் எடுத்தனா இல்லை, நான் 4-5 விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், ஈர்ப்பு விதியை பற்றி நமக்கு நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இனி இந்த பயிற்சிகளாக இருக்குதுன்னு சொன்னப்போ அதை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, ஓகே இதை இங்கே பண்ணுவோம், இது இவ்வளோ அலோவ் பண்ணுவோம், இந்த நேரத்தில் பண்ணுவோம், நான் பிரிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சிலதெல்லாம் அதை அடுத்தவங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நம்ம சேனல் இதை பற்றி நிறைய ப்ராசஸ்ஸாக போடும்போது பீப்புள் ஆர் அட்ராக்டட் டு ப்ராக்டிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 55 சொன்னோன்னு அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் அதை லைஃப்பில் எந்த இடத்துல பொருத்தணும் எப்படி பண்ண நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல நிறைய கேள்விகள் வந்துச்சு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் கேட்குறப்போ, ஸோ ஃபஸ்ட் வந்து கிராட்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கே வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இது கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறமா இன்னொன்று பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்க ஆரம்பித்தேன். இது மாதிரி நிறையா வரும்போது என்னாச்சுன்னா, சரி ஏன் இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாக க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். எனக்கு அந்த டைமில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னால் எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல, அதனால் நான் கோர்சஸாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 6 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் இப்போது பார்த்தீங்கன்னா 126 டேஸ், அப்புறம் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் ஃபீலிங் ரிலேஷன்ஷிப், அப்புறம் மாங்க் மோட், அப்புறம் 1% கிளப், இப்போது தி 100 ஆல்மோஸ்ட் முடிச்சு போகுது, ப்ராசஸ் ஆக போகுது. ஸோ அப்போது ஒரு 6-7 வருஷ ஜேர்னியில் ஒரு 6 கோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம டெய்லியும் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒருத்தர் எஜுகேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். ஒருவேளை யாராவது ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்களோ, இல்லை வெப்சைட் வச்சு ரன் பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு ப்ராக்டிஷனர் டைரெக்டாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அவரோட ஜேர்னியில் அவர் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 3 வருஷம் ஜேர்னியில் 30 கோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தென் அங்கே நீங்கள் குவாலிட்டியை அசஸ் பண்ணணும். ஏன்னா பின்னாடி நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் வந்து ஒரு ரியல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ்க்கான பேசிக்ஸ். ஸோ இது இல்லாமல் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை கோர்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வெறும்
செல்லிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ யாராவது கேட்டிங் 30-40 கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா தென் யூ ஹவ் டு க்வெஷ்சன் ஏன்னு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முதல் பர்பஸை செக் பண்ணுவோம். ஸோ நான் இனிஷியலாக பார்த்த பர்பஸ் என்னென்னா, பீப்புள் ப்ராக்டிஸாக புரிஞ்சுக்கிறாங்க, இதை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து இதை செயல்படுத்த முடியல. என்ன பர்பஸ்க்குன்னு க்வெஷ்சன் வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. ரிலேஷன்ஷிப் சரி பண்ணணும், ஹெல்த்தை சரி பண்ணணும், இல்லை வந்து எனக்கு இந்த பயம் இருக்குது போகணும் அப்படிங்கிறப்போ தனித்தனியாக அவ்வளோ கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பேண்ட்வித் இல்லை. நான் ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பக்கமே நான் தனியாக தான் ஃபங்க்ஷன் ஆனேன் இந்த சேனலில். அதனால் என்ன பண்ணேன்னா, லைஃப் கோச்சிங்னு சொல்லி ஒரு விஷயத்த உருவாக்குனேன். அது எனக்கு வீடியோவாக பண்ண தெரியல, என்னால் ஒருத்தரோட டேரெக்டாக பேசி தான் என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால லைஃப் கோச்சிங் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் 126 டேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ பண்ணிகிட்டு இருக்க 1%ஆக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல பண்ணுற விஷயம், இதுக்கான பர்பஸ் இருக்கா, இதை பண்ணுனா இது நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் தீம் தான் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறப்போ ஒரு பர்சனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கிளியர் ஆகணும். அப்போது இந்த பயிற்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற டைம் அப்படின்றனால ரொம்ப ஓவர்வெல்மிங்காக நிறையா நான் கொடுக்காமல் என்ன பண்ணேன்னா, ஒரு லைஃபோட 6 ஆஸ்பெக்டை பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் லைஃப் கோச்சிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் லைஃபோட 6 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கிளியராக ஆரம்பிக்கும், கிளாரிட்டி வரும், என்ன கோல் இருக்கோ அதுக்குண்டான ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அந்த கோர்ஸோட பர்பஸ். 1% கிளப் உள்ளே வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து எல்லா வகையிலும் நல்லா தான் இருக்கிறாங்க, பட் ஃபினான்ஷியலாக அவங்களால வந்து ஸ்டேபிள் ஆக முடியல. ஸோ அப்போ ஃபினான்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் 1% கிளப்புக்கு இன்னொரு பர்பஸ் இருந்துச்சு. நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரேன், என் லைஃப்பில் ஃபினான்ஸை பற்றி நிறையா தப்பான எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளுக்குள்ளேருந்து அந்த பிலீஃப் சிஸ்டம்லேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தால் எனக்கு தெரியும். ஸோ அப்போது அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறக்க ஒரு சில பேருக்கு ஃபினான்ஸ் பற்றின பேக்ரவுண்ட் ஐடியா என்ன, பணம்னா நம்ம எப்படி பார்க்குறோம், அது எப்படி மாற்றணும், ஸோ அந்த டீட்டெயிலிங் வந்து அந்த 1% கிளப்பில் இருக்கும். ஸோ ஒரு பர்பஸை கண்டுபிடிப்போம், சும்மா ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் சொல்ல முடியாது, ஒரு காரணம் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் அப்படின்றது, இந்த கோர்ஸு யாருக்கு கொடுக்க போகிறோம், என் ஆடியன்ஸ் யார், அவங்க ஜெண்டர் என்ன, அவங்க ஏஜ் என்ன, மெயினாக அவங்க கல்ச்சர் என்ன. ஏன்னா இப்போ நம்ம கோர்சஸில் பார்த்திங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் மற்ற இந்த யூஎஸ் யூகே, ஆஸ்திரேலியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து போய் இப்போ ரீசெண்டாக செட்டில் ஆனவங்க தான். ஸோ அப்போது இங்கே கல்ச்சர் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம தமிழ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு ஐடியா, ஒரு மைண்ட் செட் அபவுட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சேம் ஐடியாலஜி மலேசியாவில் பிறந்து வளர்ந்த தமிழர்கள் கிடையாது. ஸோ அவங்களுடைய பார்ன் அண்ட் ப்ராட்டப் வேறு, அவங்க லைஃப்பை பார்க்குற விதம் வேறு, நம்மளை விட ஒரு சில விஷயங்களில் இன்னும் அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எத்தனிக்காக தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப இன்னும் டவுனாக தான் இருப்பாங்க தாட் ப்ராசஸ், சில விஷயங்கள் நம்புறதுக்கு அவங்க லேட் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதே மாதிரியான விஷயங்கள் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நிறையா ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்போது ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உங்களுக்குள்ளே திடிச்சு இது கிடையாது, இதுதான் லைஃப்னு சொல்லி கொடுக்குறக்கு கோர்ஸில் வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நல்லா கவனிச்சிங்கன்னா என்னோடய கோர்ஸ் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள்னு சொல்ல மாட்டேன். உண்மை சொல்ல போனால் இனிஷியல் பீரியடில் இப்போ இந்த தி 100 ப்ரோக்ராம் மாதிரி தான், யாரும் வந்து கோர்ஸ் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் நான் பேசுவேன், இல்லாட்டி அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும், அவங்க பர்பஸ் இருக்கான்னு பார்ப்பேன், அவங்க ஏஜ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன், அவங்க கோல் இதுக்குள்ளே ஃபிட் ஆகுதான்னு பார்ப்பேன். ஏன்னா என்ன தான் கோர்ஸ் பண்ணி நம்ம போட்டாலும் ஒரு பேசிக் ஜெனியூனிட்டி எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஸோ அப்போ நான் அந்த அசஸ் பண்ணிட்டு தான் எந்த கோர்ஸுமே கொடுப்பேன். 1% கிளப் அப்படி கிடையாது, அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அபோவ் 21 போட்டிருப்பேன். ஸோ யாருக்கு பொருந்தும், எந்த ஜெண்டருக்கு இது சூட்டபிள் ஆக போகுது, அவங்க இது எடுத்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் என்ன மாற்றம் நடக்கும். ஸோ பர்பஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், 2வது இந்த செக்ரிகேஷன், அதாவது ஏஜ், கல்ச்சர், அவங்களுடைய ஜெண்டர், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆடியன்ஸ் க்ளியராக தெரிஞ்சிருக்கணும். இப்போ அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி, நீங்கள் யூடியூப்பில் போய் உங்களோட ஸ்டேட்டஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஏஜில் பார்க்குறாங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியும். அதுபோல் நானும் பேசிகிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட லைஃப் கோச்சிங்கெல்லாம் வந்து அரவுண்டு ஒரு 4,500 to 5,000 பீப்புள் டேரெக்டாக பேசியிருக்கேன். ஸோ நம்ம ஆடியன்ஸை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது. 3வது ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு பர்பஸ் தெரிஞ்சிருச்சு, அந்த பர்பஸ்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுன்னு எடுத்துக்கும் போது 1-2 பயிற்சிகள் கிடையாது, 1000 பயிற்சிகள் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாத்தையும் பண்ணோன்னா டைம் இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது நான் ப்ராக்டிஸை முதல்ல அசம்பிள் பண்ணுவேன். இப்போது லைஃப் கோச்சிங்னு சொல்கிறோன்னா இந்தந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கலாம். நான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பிளான் பண்ணும்போது நிறையா ப்ராக்டிசஸ் இருந்திருக்கும், பட் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்வேன் இல்லையா, அதில் நான் கொஞ்சம் குறைச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிசஸ் எடுப்பேன், சில டாஸ்க் இருக்கும், இந்த பயிற்சிக்குள்ளே போகணுன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. 1% கிளப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக டாஸ்க் தான், அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் ஈர்ப்பு விதியில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி.
ஸோ நமக்கு ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வரோம்னா சில வேலைகள் இருக்கும், சில பயிற்சிகள் இருக்கும். இதை வந்து நான் மொத்தமாக முதல் கம்பைன் பண்ணுறேன். அதாவது ஒரு ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பேன், இல்லாட்டி சார்ட்டில் ஒட்டிப்பேன், இல்லாட்டி சிஸ்டமில் எங்காவது நான் போட்டு வச்சுருப்பேன். ரெண்டாவது ஸ்டெப், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அங்கே தான் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ எந்த கோர்ஸ் இப்போ நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க, இல்லை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு ஒர்க் ஷாப்பாக எடுத்தீங்கன்னா கூட, ஈவன் ஷார்ட் ஒர்க் ஷாப்ஸ் நான் சொல்லவே இல்லைங்க, பட் ஈவன் ஒர்க் ஷாப் எடுத்தீங்கன்னா கூட அதை நான் ஒரு 3 to 6 months நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பயிற்சியெல்லாம் தெரியும், பட் இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்தா அவர்னால் அந்த ஒரு நாள் முழுக்க அதை செய்ய முடியுமா, செய்யும் போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, ஒரு நார்மலாக 2 months ப்ராக்டிஸ் பண்ணுறவருக்கு என்ன அவுட்கம் அவருக்கு தெரியும், எதை வச்சு அவருக்கு அந்த பிலீஃப் மாறும் மாறாதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இப்போ எங்ககிட்ட கோச்சிங் வரவங்க சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க, சில பேர் வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் செட்டப் இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும், என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பீரியட்ன்றது வந்து 3 to 6 months. ஃபார் எக்ஸாம்பிள், மாங்க் மோடுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3-4 months நான் பயிற்சி பண்ணிட்டு தான் அந்த கோர்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டெப்க்கே நான் கொண்டு போனேன். லைஃப் கோச்சிங்கெல்லாம் வந்து அது என் லைஃப் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒரு ஃபஸ்ட்டு 2 years இல்லை 1.5 years என்னோட இதில் கோர்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ அந்த பீரியட் ஃபுல்லாக நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாத்துக்கும். ஸோ அப்போ எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் சொல்லும் போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமல் எந்த கோர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது முடியும் முடியாது, இது பாசிபிள் பாசிபிள் இல்லை, சொன்னால் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஏஜுக்கு இது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கும் போது தான் அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, இந்த ப்ராசஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, 10 set of boxes இருக்கும். இது ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோர்ஸ் இது, ஆனால் அதுக்கு 10 segregation வச்சுருப்பேன். அதாவது ஒரு கிராட்டிடியூட் கம் ஸ்கிரிப்டிங் எப்படி இருக்கும், இல்லை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரெப்பிடேஷன் ப்ராக்டிசஸ் உள்ள கொண்டு எப்படி இருக்குன்னு ஒரு 10 different boxes ஒரு கோர்ஸ் நான் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது எல்லாமே ப்ராப்பர் ப்ளூ பிரிண்ட் தான், பட் எதுவும் இன்னும் பொருந்தலை, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இதுதான் இந்த கோர்ஸ் இருக்க போது, இதெல்லாம் இருக்காதுன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துருவேன், பட் ஸ்கேட்டர்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும் பட் எல்லாமே எங்கெங்கேயோ வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு புக்கை வந்து 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி பேஜ் அடுக்காமல் 20 அப்புறம் கொஞ்சம் பேப்பர், 10 அப்புறம் கொஞ்சம் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆர்டர் இல்லாத பேஜஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட் ஸ்டேஜில். இதுக்கப்புறம் தான் நான் கோர்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த ஸ்ட்ரக்சரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, எது முதல்ல பண்ணும், எது அப்புறம் பண்ணும், இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, முக்கியமாக டெய்லி லோட் எப்படி இருக்குது. என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது ஒரு நாளைக்கு 30-40 minutes மேலே பயிற்சிகள் செய்யக்கூடாது. ஏன்னா இதுலேயே நம்ம எண்ணங்கள் போகக்கூடாது எப்பவுமே சொல்வேன். அப்போது ஒரு டெய்லி லோடு எப்படி கொடுக்குறேன், அவங்களுக்கு இந்த லோடு கொடுத்தா அவங்க தாங்குவாங்களா, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா. ஸோ ஒரு கோர்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இப்போ எல்லா பயிற்சிகளுமே எடுத்து நம்ம முதல் நாள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எவ்வளோ டியூரேஷன் பண்ணலாம், ஒரு 30 இருக்கிறவர் வந்து எவ்வளோ நாள் பண்ணார்னா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறும், அதே 40 இருக்கிறவர் 50 இருக்கிறவருக்கு ஐடியாலஜி வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் பர்சனலாக பேசும்போது நமக்கு தெரியறனால, ஸோ அது பேஸ் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எல்லோரும் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது சில கோர்ஸஸ்க்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா, டெய்லி லோடு எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஆர்டரில் அவங்களுக்கு கொடுக்கலாம், என்ன கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து கிளியராக நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் கோர்ஸ் கிடச்சிருச்சு, ஆர்டர் கிடச்சிருச்சு, கோர்ஸ்க்குனால கண்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் சைமல்டேனியஸ். ஆனால் இந்த கோர்ஸ்க்கான பிச்சுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணும்போது இது நடக்கும் அது நடக்கும், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் வேறு. ஆனால் அந்த கோர்ஸ்க்குள்ளே எடுத்துட்டாங்க உள்ளே வராங்க அப்படின்னா, எடுத்துன்னு போய் ப்ராக்டிசஸ் இது பண்ணுங்கள், நீங்கள் இதெல்லாம் பண்ணால் லைஃப் மாறும் அப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃப்பை இந்த கோர்ஸில் பார்க்கணும். அதாவது நம்ம கான்ஷியஸ் வந்து எப்போவுமே நமக்கு பொருந்தாத விஷயங்களை செய்யாது. ஸோ என்னோட கோர்சஸ் நீங்கள் யார் எடுத்திருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பண்ண போகிறோன்றத நான் கடைசி 10 சொல்லிடுவேன். ஆனால் இது ஏன் பண்ணணும், நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, உங்களை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் என்ன நடந்துச்சு, எதனால் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க, உங்கள் லைஃப் ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் என்னவாக இருக்கும், இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற. அதாவது ஒரு மைண்டுக்கு, ஆமாம் நீ சரியான இடத்துல தான் இருக்க, உனக்கு இங்கே தான் உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இது இதுக்கு நீ தயாராகிக்கோன்னு அந்த ப்ரிப்பரேஷன் பாயிண்ட், அந்த பிச்சிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கோர்ஸில். யார் வேணால் கோர்ஸ் ரெடி பண்ணிடலாம், ஒரு ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன் இல்லை, அந்த கோர்ஸ்க்கு ஒரு 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 இனிஷியேஷன் இல்லை அப்படின்னா அந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. எடுத்தும் நான் ப்ராக்டிஸ் எங்களோட கோர்ஸில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் சில ஒர்க் ஷாப்ஸில் எடுத்திங்க வச்சுக்கோங்களேன், 18 இருக்கும், அந்த கடைசி ஸ்லைடில் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன காரணம்னா, நீங்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் கான்ஷியஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ணாது.
ஸோ லைஃப் கோச்சிங்காக இருக்கட்டும், 1% கிளப்பாக இருக்கட்டும், இப்போ பண்ண போகிற தி 100 ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஈவன் மாங்க் மோடாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பேக்கப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். நாட் ஓன்லி இன்ஃபர்மேஷன், அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களோட பாஸ்ட் லைஃப் ப்ரெசன்ட் லைஃப் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அங்கே தான் நான் வந்து இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு ஒரு மேடை க்ரியேட் பண்ணாமல் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஈவன் இந்த 1%ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 வீடியோஸ் இருக்கும் அந்த 1% கோர்ஸில். அந்த 17 வீடியோஸ்லையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியாது இந்த கோர்ஸில். வெறும் கடைசியில் ஒரு 5 வீடியோவில் மட்டும்தான், அதுவும் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாக அந்த ஒர்க் புக் கொடுத்துருப்பேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும்தான் ஒரு 6 வீடியோ இருக்குமே தவிர 17 வீடியோஸில் லைஃப் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணியிருந்தால் மாறி இருக்கும், ஏன் பணத்தை பற்றி இப்படி யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஒரு 3-4 தடவை பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும், அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரிங் இல்லாமல், ஒரு ஒரு பிச் இல்லாமல் வந்து ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எண்ணம் சார்ந்த பயிற்சிகளுக்கு இது ரொம்ப அவசியம். இது டெக்னிக்கல் கோர்ஸ் கிடையாது, இது இப்படி ஆன் பண்ணுங்கள், இங்கே ஸ்டார்ட் கொடுங்க அப்படி பண்ண முடியாது. இது வந்து உள்ளே இருக்கிற பிலீஃப் சிஸ்டத்தை வெளியே கொண்டு வந்து இதெல்லாம் இப்படி இருக்குறவங்க முன்னாடி பிக்சரைஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படின்றது வெறும் வீடியோவை மட்டும் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு ஒரு இனிஷியல் கால் தேவைப்படும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். சில கோர்சஸ்க்கு வந்துட்டு வெறும் வீடியோ கோர்ஸ் இருந்தால் போதும். சில கோர்சஸ்க்கு வந்து வீடியோ கோர்ஸ் போக ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன், அஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன், சில டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பேன், ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பேன். ஸோ இது வந்து கோர்ஸ் டு கோர்ஸ் மாறும். இது இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும், பட் எனக்கு இருக்க நாலேஜை வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நான் மோஸ்ட்லி இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்க மாட்டேன். நான் கோர்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி திங்க் பண்ண முடியாதுன்றனால மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என் டு நான் தான் க்ரியேட் பண்ணுவேன். அது அஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஒர்க் புக்காக இருக்கட்டும், இல்லை இந்த கோர்ஸில் என்ன கொண்டு வரோம், இது எல்லாமே வந்து எனக்கு என்னோட தாட் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சில மெட்டீரியல்ஸும் சில கோர்ஸில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில். இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது கூட இன்னும் நான் கோர்ஸ் அது கோர்ஸ் பற்றினா அந்த மெட்டீரியல் க்ரியேஷனுக்கு போக மாட்டேன். ஏன்னா இங்கே தான் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோடய ஆடியன்ஸ் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா, இல்லை லிங்க் மாதிரி கொடுக்கணுமா, லாகின் கொடுக்கணுமா, இது வந்து நான் என்ன தான் நான் யோசித்தாலும் டெக்னிக்கல் பாசிபிலிட்டின்ற சிலது இருக்கும், சிலது இருக்காது. இப்போ ஒரு 100 பேர் கோர்ஸ் வாங்குறாங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் அனுப்ப முடியும். பட் என்னோடய கோர்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஒரு வருஷம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 2500 பீப்புள் அதை வாங்குவாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இவ்வளோ எஃபர்ட் இருக்குது, இவ்வளோ காஸ்ட் செலவாயிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு 2000 பேர் கூட வாங்கலாம் அந்த கோர்ஸ் சக்ஸஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு மீடியம் வந்து எனக்கும் புரியணும், அவங்களுக்கும் புரியணும், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது அப்போ வெப்சைட் மட்டும்தான். இப்போ நம்ம ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வெளியே வரப்போகுது, அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்க போகுது. பட் ஒரு ஒரு சென்ட்ரல் மீடியம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு சில பேத்துக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணி இது பண்ணுவேன், சில பேத்துக்கு பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி மாற்றிருக்கேன். பட் ஒரு மெட்டீரியலை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், என்ன பிளாட்ஃபார்ம் பண்ண போகிறோன்றது அடுத்த டெசிஷனாக இருக்கும். சிலது டவுன்லோட் பண்ணலாம், சிலது வந்து நீங்கள் அப்படியே லிசன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கோர்ஸை வந்து முதல்ல யோசிச்சு வச்சுருவேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். இதுக்கு வீடியோ ஷூட் நடக்கிறது, அதுக்கான கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணுறது, இங்கே வீடியோ ஷூட், அப்புறம் எடிட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம கையில் வரும். ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த பர்பஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதோட ஒருத்தர் எடிட் பண்ணி என்கிட்ட கோர்ஸாக வந்து அதை ரிவ்யூ பண்ணுவோம். அந்த பெரிய 8 மணி நேரம் பேசியிருப்பேன், பட் அந்த கோர்ஸுடைய மொத்த அளவு பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் தான் எடிட்டிங்கில் வந்திருக்கும். ஸோ அதை உட்காந்து நான் ஃபுல்லாக பார்க்கணும், நான் சொன்னது எல்லாம் கரெக்டாக பேட்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ண 8 months to 1 year ஆகும். என்னோட மாங்க் மோட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுலே கம்மியான டியூரேஷன், ஒரு 4 to 5 months. 1% கிளப்லாம் கிட்டத்தட்ட 2 years ஆஃப் தாட் ப்ராசஸ். லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ்லாம் வந்து நான் ஒரு 3 வருஷம் அந்த பயிற்சி பண்ணிவிட்டு தான் அப்புறம் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸே வந்தேன். ஆர்ட் ஆஃப் ஃபீலிங்க்கெல்லாம் 1 year. ஸோ இப்போ ப்ராக்ரஸில் அடுத்த இருக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு எல்லோயே ஒரு ஒரு கிட் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது அப்புறம் வந்து 100 முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அது ஆல்மோஸ்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போது ஐ மீன் அதுக்கான கால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போது ஒரு 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 கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாள் எடுத்துக்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை, பின்னாடி போகிற எஃபர்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களை ரிலேட் பண்ணிக்கிற ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரேண்டமாக ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ உங்களை புரிஞ்சிக்காத கோர்ஸ்னால, அதாவது உங்களால் வந்து ஒரு கோர்ஸில் உங்களை ரிலேட் பண்ணிக்க முடியலனா அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணாது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறோம். ஸோ வென் யூ சூஸ் கோர்சஸ் அது நமக்கு ஃபிட் ஆகுமா, அது சரியான சோர்ஸ்ன்னு வருதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எங்கிட்ட நிறையா பேர் கோர்ஸ் வரும்போது நான் இங்கே கோர்ஸ் வாங்கினேன், அங்கே கோர்ஸ் வாங்கினேன், அது எனக்கு வந்து ஒரு சில விஷயம் புரியலை, ஏற்றுக்க முடியல, அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எனக்கு பொருந்த மாட்டேங்குது அப்படிமா. ஸோ
ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸுடைய அவுட்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அந்த கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தால் கேளுங்கள். இப்போ வரைக்கும் எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் சொன்னதை, இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நடந்திருக்கும், இல்லாட்டி வரமாட்டிங்க. இப்போ எங்கிட்ட ஃபஸ்ட்டு கோர்ஸ் எடுத்த ஆட்கள் இனி கடைசி வரைக்கும் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, தே கேன் ரிலேட். ஸோ ஒரு கோர்ஸ்ன்றது சாதாரண உருவாக்கப்படுற விஷயம் கிடையாது. ஒரு கோர்ஸ் அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்லைனில் ஓடுற ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அந்த கோர்ஸ் உங்களை புரிஞ்சிக்குது, அதன் மூலமாக உங்கள் லைஃப் மாறுது. ஸோ நிறைய பேர் கேட்டனால பின்னாடி இருக்கிற எஃபர்ட் என்னன்னு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் epicrecap.com சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நன்றி.